தமிழகம் முழுவதும் 50,000-க்கு மேற்பட்ட கால் டாக்ஸிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கால் டாக்ஸிகள் பெரும்பாலும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களாலே சுயதொழிலாக செய்யப்படுகின்றன. ஒரு சிறிய முதலீட்டோடு நிதி நிறுவனங்களிடம் கடன் பெற்று தான் இந்த கால் டாக்ஸிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கொரோனா ஊரடங்கு காரணமாக எந்த வாகனங்களும் இயங்கவில்லை. சென்ற முறை ஊரடங்கு எனும்போது 6 மாத காலம் மத்திய அரசாங்கம் தமிழைத் தொகையை கட்டுவதற்கு விலக்களித்தது. இப்போது அப்படிப்பட்ட எந்த விளக்கம் அளிக்கவில்லை. இன்றைக்கு நிதி நிறுவனங்கள் வாகனங்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே தவணை காலத்தை நீட்டிக்க வேண்டும், இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. கே ஆறுமுறைனா தலைவர் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து சம்மேளனம்.